இனி அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில நம்ம பார்க்கக்கூடியது 11 வகுப்பு வணிகவியல். வணிகவியல் காணொலிகள்ல நாம ஒவ்வொரு படத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாவிடைகளை காணொலியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது 5 இந்து கூட்டு குடும்பம் மற்றும் கூட்டாண்மை படத்திற்கான 2 மதிப்பெண் வினாவிடைகளை. வாங்க காணொலிக்குள்ள இணைந்து பயணிக்கலாம். வினா எண் 1, கர்த்தா என்பவர் யார்? விடை, இந்து கூட்டு குடும்பத்தின் வியாபாரத்தை கட்டுப்படுத்துவது மற்றும் மேலாண்மை செய்வது ஒரு நபர் மட்டுமே, அவர் கர்த்தா அல்லது மேலாளர் என்றும் அழைக்கப்படுகின்றார். வினா எண் 2, இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் யாவை? விடை, இந்து சட்டத்தின் 2 பிரிவுகள் தயாபாகா மற்றும் மிட்டச்சாரா ஆகும். வினா எண் 3, கூட்டாளி என்பவர் யார்? விடை, பல நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாண்மையை ஏற்படுத்தினால் அவர்கள் கூட்டாளிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். வினா எண் 4, உறங்கும் கூட்டாளி என்பவர் யார்? விடை, இத்தகைய கூட்டாளி மூலதனத்தை வழங்குவதோடு நிறுவனத்தின் இலாப நட்டத்தில் மட்டுமே பங்கேற்று வியாபாரத்தின் மேலாண்மையில் பங்கேற்காமல் இருப்பார்கள். இவர்களே உறங்கும் கூட்டாளி என அழைக்கப்படுகின்றார்கள். வினா எண் 5, இளவர் கூட்டாளி என்பவர் யார்? விடை, 18 வயதை பூர்த்தி அடையாத ஒரு நபரே இளவர் என்று அழைக்கப்படுகின்றார். 18 வயது பூர்த்தி அடைந்தாலும் 21 வயது பூர்த்தியாகும் வரை பாதுகாவலரை துணை கொள்ளுதல் வேண்டும். கூட்டாண்மையில் பங்கேற்க இளவருக்கு உரிமை உண்டு. இவரே இளவர் கூட்டாளி ஆவார். வினா எண் 6, கூட்டாண்மை கலைப்பு எத்தனை வகைப்படும்? விடை, கட்டாய கலைப்பு, உடன்பாட்டால் கலைப்பு, சில நிகழ்ச்சிகள் நிகழ்வுறுவதால் கலைப்பு, அறிக்கையால் கலைப்பு, நீதிமன்றத்தால் கலைப்பு என பல வகைப்படுகின்றது. இவையே கூட்டாண்மை கலைப்பு ஆகும். இத்துடன் 2 மதிப்பெண் வினா விடைகள் நிறைவடைகிறது. அன்பு மாணவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாங்கள் காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொண்டே வருகின்றோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இக்காணொலிகளை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியது மட்டும்தான். அன்பு மாணவர்களே, இக்காணொலிகளை நீங்கள் திரும்ப திரும்ப பார்ப்பதன் வாயிலாக இப்பாடத்திற்கான 2 மதிப்பெண் வினா விடைகளை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளவும் மனனம் செய்யவும் முடியும். அன்பு மாணவர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன். அன்பு மாணவர்களே, நன்றி, வணக்கம்.